Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான பேபிகார்ன் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நியூ லேர்னர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக பேபிகார்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பேபிகார்னை இந்த மாதிரி மிடில் ஒயிட்டாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிடில் கட் பண்ணிக்கோங்க. பேபிகார்ன் ரொம்ப பொடியாக இருக்கும், வேறு சைடில் நம்ம கட் பண்ணால் எல்லாமே உடஞ்சி வந்துடும். ஸோ மிடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிடில் ஒயிட் பார்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பேபிகார்னும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்ப்போம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கர்ட், இஞ்சி சின்ன பீஸு, பூண்டு 8 to 10 பீஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு 6 to 8 ஸ்பூன், தென் அரிசி மாவு 4 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈக்குவலாக 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு, இஞ்சி சின்ன பீஸு, பூண்டு 8 to 10 பல், இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 6 to 8 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மைதா 2 ஸ்பூன், அரிசி மாவு 4 ஸ்பூன். மைதா 2 ஸ்பூனே போதும். உங்களுக்கு சப்போஸ் பத்தலைன்னா கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் மட்டும் கூடுதலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாத நல்லா 1 மினிட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி சேர்க்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கர்ட் சேர்த்துருக்கோம், ரொம்ப தண்ணி சேர்ந்தால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கிறிஸ்பி பேபிகார்ன் கிறிஸ்பியாக வர்றதுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக தான் இருக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு செப்பரேட் செப்பரேட்டாக பேபிகார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவு எல்லாம் கார்னோட கோட்டாகி இந்த மாதிரி இருக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே விடுங்க, ஸோ தட் நம்ம மசாலா எல்லாமே பேபிகார்னோட நல்லா கோட்டாயிருக்கும். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1 by 1 செப்பரேட் செப்பரேட்டாக இந்த மாதிரி பேபிகார்ன் போடணும். ரொம்ப தூரத்துலேருந்து போடாதீங்க, கையில் இதுவாயிடும். ஸோ கிட்ட எண்ணெயில் படாத மாதிரி, உங்கள் ஃபிங்கர்ஸ் எதுவும் எண்ணெயில் படாத மாதிரி 1 by 1 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பேபிகார்னும் ஆட் பண்ணி 1 மினிட் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லே பண்ணுங்கள். ஏன்னா பேபிகார்ன் பொறிச்சி எடுக்க 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ அப்பப்போ 1 மினிட் கேப் விட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களாம் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. செஞ்சோன்னா நமக்கு உடனே காலி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ நமக்கு பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பேபிகார்னும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலரில் இருக்கணும். இப்போ பேபிகார்னை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடுங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம வெளியில் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ வீட்லேயே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பேபிகார்ன் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஆலு போண்டா எப்படி செய்யலான்னு நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் சப்போர்ட்டிங் வாவ் அண்ட் டேஸ்டி சமையல். தேங்க்யூ.